ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் முழு உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை உடைக்காமல் சேர்த்துக்கோங்க. உடச்சி சேர்த்திங்கன்னா அந்த காரம் வந்து அந்த சாதத்தில் அப்படியே இறங்கிடும். முழு மிளகாயை சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதம் மட்டும் வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷல் மசாலா எதுவுமே நம்ம ரெடி பண்ணல. வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்க மசாலா உருளைக்கிழங்கோட எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். இந்த பொட்டேட்டோ ரைஸை ஒரு தடவை உங்கள் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சுட்டாங்கன்னு கேட்பாங்க. அவங்களோட ஃபேவரட் ரெசிபியாகவே இது மாறிடும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த உருளைக்கிழங்கோடு வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் வந்து ரொம்ப குழைவாக இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் உப்பு சேர்க்கலை. இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்கறதுங்கிறது ஆப்ஷனல் தான். காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு சாதத்தை அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.